ஃப்யூச்சர் உன் எதிர்காலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் வாசம் பண்ணுகிறார். அவரை அண்டி கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரை தேடுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். பிசாசுக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்று சொல்லி மிகுந்த கோபத்தோடு கூட யாரை அழிக்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஹல்லேலூயா. ஸோ அவன் நம்முடைய எதிர்காலத்துக்குள்ளே வந்து உங்களுடைய எதிர்காலத்தை அழிப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருப்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்று பேதுருவின் புஸ்தகத்தில் 1:22 என்ன சொல்லுகிறது? ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் வேதவசனம் சொல்லுது அவன் புது மனுஷனாக இருக்கிறான். பேசாமி பேரை சொல்லிட்டு நம்ம மற்றவங்ககிட்ட என்ன போட முடியாது? சண்டை போட முடியாது. நம்ம சகோதர சிநேகம் இல்லாமல் இருக்க முடியாது. ஒருவர் பேரில் நமக்கு குறைவுகள் இருந்தால் கூட அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி என்ன நடந்தது என்பதை நாம் விசாரிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி நம்ம சகோதர சிநேகம் இல்லாமல் இருப்போம் என்றால் எவ்வளவுதான் நம்ம சத்தியத்தை வாசித்தாலும் அந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய அறிவை நாம் முழுமையாய் அறிந்து கொள்ள முடியாது. அறிந்து கொண்டாதான் நம்ம உணர்வடைய முடியும். ஸோ சத்தியத்தை நம்ம வாசித்து அதை சரியாய் புரிந்து கொள்வதற்கோ உணர்வடைவதற்கோ சகோதர சிநேகத்திற்கோ ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஆவிக்குரியவன் என்று சொல்லி யார் கூட நீங்கள் பேசாமல் இருப்பீங்கன்னா அப்போ நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியலை, நீங்கள் உணர்வடையலை. நான் சகோதர சிநேகம் உள்ளவனாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு வேதத்தை வாசிக்க பிடிக்காது, வேதத்தில் வாசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் நான் எல்லார் மேலேயும் நான் அன்பாக இருப்பேனா? நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, புத்தி உள்ளவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. அப்போ இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் அந்த வசனத்தை உள்ளத்தில் கொண்டு போவார். உள்ளத்தில் கொண்டு போகும் பொழுது நாம் உணர்வடைவோம். அதனால் நாம் கேட்கிறவர்களுக்கு உதவி செய்வோம். எதை தியாகமாய் கொடுக்கணும்னு சொல்கிறாரோ அதை நம்ம கொடுப்போம். இருதயத்தின் ஆழத்தில் ஓரத்தில் நம்மையும் அறியாமல் கசப்புகள், கோபங்கள், விரோதங்கள் இருக்கும் என்றால் மன்னிப்போம். அவர்களோடு கூட நம்ம பழகுவோம். அவர்களை நாம் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்வோம். அவர்களை நாம் நேசிக்கிறவர்களாய் இருப்போம். ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டுமுள்ள உங்கள் சந்ததிக்கும் கர்த்தர் நிறைவாய் தருவாராக. நம்முடைய எதிர்காலத்துக்குள்ள சத்ரு ஒரு நாளும் உட்பிரவேசிக்க முடியாது. 1 யோவானின் புஸ்தகம் 2:10-11 என்ன சொல்லுகிறது? தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரில் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். ஒளியிலே வாசமணுகிறேன் என்று சொல்லுகிற நாங்கள் அன்பற்றவர்களாய் இராதபடி ஹல்லேலூயா காணப்பட ஆண்டவர் இந்த நாட்களில் கிருபை தருவாராக. நான் ஒளியிலே இருக்கிறேன், சத்தியத்தை வாசிக்கிறேன், சத்தியத்தை நேசிக்கிறேன்னு சொல்கிறவங்க தன் சகோதரிடத்தில் அன்பு கூறாதவனாய் இருப்பான் என்றால் அவன் நினச்சிட்ருப்பான் நம்ம ஒளியில் தான் இருக்கிறோம், நம்ம ஒளியில் தான் நம்ம நடக்கிறோம், நம்ம பண்ணுறது கரெக்டு, நம்ம பேசுகிறது கரெக்டு, நம்ம என்ன தப்பு பண்ணோம், அவன் பண்ண தப்புக்கு நம்ம பதிலடி கொடுத்தேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் நீங்கள் உங்களையும் அறியாமல் உங்களுக்குள்ள சில குருட்டாட்டங்களை சத்துரு கொடுத்துருவான். குருட்டாட்டத்தினால எந்த யாரை நம்பக்கூடாது அவங்கள போய் நம்புவாங்க, எங்கே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அங்கே போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எந்த தீர்மானத்தை எடுக்கக்கூடாதோ அந்த தீர்மானத்தை துரிதமாக எடுப்பாங்க. ஏனென்றால் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது, அவங்க சரியாக பார்க்குறாங்க, சரியாக செய்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் அவர்கள் குருடர்களைப் போல இருக்கிறார்கள். ஒரு அருமையான சகோதரனை சமீபத்தில் நான் அறிவேன். அவரை பார்த்து சொன்னேன், உங்கள் மூத்த அண்ணன் உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறார், நீங்கள் கொஞ்சம் போய் அவரை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், அப்படி எனக்கு டைம் இல்லை சிஸ்டர், இப்படி போய் என்னால் பார்க்க முடியாது. நான் மறுபடியும் சொன்னேன், தூர தேசத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம் உங்கள் ஊரில் உள்ள ஹோட்டலில் தான் தங்கியிருக்கிறாங்க,
போய் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இல்லை எனக்கு டைம் ஆகிட்டு, நான் வேலைக்கு போகணும், நான் பிறகு பார்த்துக்கிறேன் அப்படின்னு போனார். ஆனால் ஒரு வார நாட்களுக்குள்ளே அவருக்கு ஒரு நாள் நரம்பு தளர்ச்சி வந்தது. அந்த நரம்பு தளர்ச்சி அவருக்குள்ளே ஏற்கனவே இருந்திருக்கு. அவர் ஒரு மருத்துவர் தான், ஆனாலும் கூட தனக்குள்ளே அந்த நரம்பு தளர்ச்சி இருந்ததை அவரால் கண்டுபிடிக்கவே முடியலை. அந்த உள்ளத்தில் என்னுடைய குடும்பத்தை குறித்திருந்த கசப்பு கோபம் பாருங்கள், அந்த வியாதி அவருக்குள்ளே இருந்த அந்த வியாதியை மறைச்சிட்டு பிறகு நரம்பு தளர்ச்சி வந்தது நிமித்தமாக திடீர்னு நடக்க முடியாமல் போயிட்டார். நடக்க முடியாமல் போனதுனால போய் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துருக்கிறார், எப்படியாவதுன்னு குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி வேகமாக சில ஊசிகளை போட்டாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஊசிகளை போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அந்த ஊசிகளை போட்ட பின்பதாக வாய் பேச முடியாமல் போயிட்டார். ஒரு காலகட்டத்தில் படுக்கையிலிருந்து அப்படியே மறித்து போய்விட்டார். அடிக்கடி யோசிப்பேன், ஏன் ஆண்டவரே இது நடந்துச்சு, தான் வாழணும், தான் மாத்திரம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு ஒருவேளை நம்ம சுயநலமாக இருப்போம் என்றால் சத்துரு பலமாய் உங்கள் வருங்காலத்தில் தன்னுடைய சாபத்தை, தன்னுடைய கொடியமான கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் நடப்பிப்பதற்கு, கொடிய கிரியைகளை நடப்பிப்பதற்கு வேகமாய் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் கூட இந்த தீமைக்கு உங்கள் வருங்காலத்தை கர்த்தர் விலக்கி பாதுகாத்து கொள்ளுவாராக. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வார்த்தை பாருங்க, 1 யோவானின் புஸ்தகம் 3:10-11 சொல்லுகிறது, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரரில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய நீதி, இது ஆண்டவருடைய கட்டளை. சண்டை போடுறது, மூர்க்க கோபத்தோடு இருக்கிறது, பிரிஞ்சு போகிறது, ஃபோன் போட்டால் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது, ஒரு டெக்ஸ்ட் போட்டால் அவங்களுக்கு மறுபடியும் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருப்பது, இதெல்லாம் ஒரு மதியற்ற செயல். ஒரு யாராவது ஒருத்தர் உங்களை மதித்து உன்னை போட்டிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டை ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்காதிங்க. பிடிக்கலைன்னா கூப்பிட்டு பேசுங்க, இந்த மாதிரி காரியங்களை நான் கேள்விப்பட்டேன், இது உண்மையா அப்படின்னு பேசும்போது நிறைய நேரம் உங்கள் மனதில் இருக்கிற பல தவறான எண்ணங்கள் உங்கள் உள்ளத்தை விட்டு போயிடும். அந்த தவறான எண்ணங்களை வைத்து தான் சத்ரு உங்களுக்குள்ள மன உளைச்சலை உண்டு பண்ணுவான், சமாதான குறைவை உண்டு பண்ணுவான். அவன் எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர முடியுமோ அப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவான். ஹல்லேலூயா. சத்ருவின் தந்திரங்களை அறிந்து கொள்வது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். வேதவசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுது, நம்முடைய கிரியைகளினாலே நாம் யார் என்று சொல்லி நமக்கு அது வெளிப்படுகிறதா இருக்கிறது. நம்முடைய கிரியைகள், நம்முடைய ஆக்ஷன். ஹல்லேலூயா. ஜனங்களிடத்தில் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே குற்றப்படுத்தி கொண்டே இருப்பீங்கன்னா உங்கள் ஆக்ஷனை நீங்கள் மறந்து போயிறீங்க. ஒரு சிலரை நாங்கள் பார்ப்போம், குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருப்பாங்க, ஆனால் அவர்களுடைய தவறான செயல் அவர்களுக்கே தெரியாமல் போயிடும். இப்போ நம்ம அவர்களுடைய தவறான செயலை நம்ம சுட்டி காண்பித்தா கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க கண்கள் பாருங்கள் மற்றவங்ககிட்ட இருக்கக்கூடிய காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. இது குற்றம் கண்டுபிடிக்கிறதுனால குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டவர்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களுக்கு பிரச்சனை வரும். இதை இந்த குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி தான் பாருங்கள், குறை கூறுகிற ஆவி தான் பின்னாட்களில் அவர்களுடைய வியாபாரம், அவர்களுடைய வேலை, சரீர சுகம், தீமன் அவர்களுக்கு கொடுத்துருக்கிற அழைப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக அது தின்று போடுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலின் அன்பு தேவ ஜனமே, உங்கள் கிரியைகளினாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருக்கு பிரியம். இன்றைக்கல்ல, என்றைக்கும். ஹல்லேலூயா. என்றைக்கும் நாம் அவருக்குள்ளாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே இருக்கணும். ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளிலே இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தை நம்ம இன்னும் ஆழமாய் ஆராய்ந்து பார்ப்போம். குறை பார்க்கிற கண்களும் குறை கூறுகிற நாவு வேண்டாம் ஆண்டவரே. அரவணைக்கிற கரங்களை கொடுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற கிருபையினால கர்த்தர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. ஜெபிப்போமா. நலான்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ள ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு நீர் தெளிவாய் பேசுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம்.
உமக்கு ஸ்தோத்திரம். வேதனை உண்டாக்கும் வலியின் இடத்தில் உண்டோண்டு சொல். எங்கள் உள்ளத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே, எங்கள் உணர்வுகளை பாருங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரமுடைய கிருபமுடைய தயவு ஆண்டவரே. இன்றைக்கு எங்களை ஒவ்வொருவரையும் தாங்குவதாக. நேச கரங்களிலே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், கீழ்ப்படுத்துகிறோம். நஸ்ரையினாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹலலூயா. தொடர்ந்து உன் எதிர்காலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. காட் பிளெஸ் யூ.